வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார் இன்னைக்கு நம்மளோட டே 14 கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா திராவிட இயக்கத்தோட தோற்றம் அதாவது நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் இப்ப இருக்க திராவிட இயக்கம் வரைக்கும் எப்படி வந்தது என்ன மாதிரியான முக்கியமான தலைவர்கள் இருந்தாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரியில 10th லெசனாவும் 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்ல வந்து 14th லெசனாவும் இருக்கு சோ ரெண்டு லெசனை கம்பைன் பண்ணி தான் நம்ம இத பார்க்க போறோம் சோ வீடியோ கொஞ்சம் லெந்தா இருந்தாலும் இதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சோ நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க இப்ப நம்ம லெசனுக்குள்ள போலாம் சோ திராவிட கழகத்தோட தோற்றம் முக்கியமான இயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் 1914ல திராவிட கழகத்தோட தோற்றம் 1916ல வந்து தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டுச்சு 1917ல நீதி கட்சி உருவாச்சு 1919ல மாண்டகிசம் போர்ட் சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க 1925ல பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சாரு 1937ல ராஜாஜியோட தலைமையில காங்கிரஸ் அமைச்சரவை வந்து உருவாச்சு அதே வருஷம் இந்திய எதிர்ப்பு போராட்டமும் வந்து 1944ல வந்து சேலம் மாநாட்டில் நீதி கட்சியை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க 1949ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உருவாச்சு 1946ல வந்து சென்னை மாகாணத்துல டி பிரகாசம் அப்படிங்கிறவரோட தலைமையில காங்கிரஸ் அரசாங்கம் வந்து அமைஞ்சது 1947ல அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ ஓபி ராமசாமி தான் முதலமைச்சரா இருந்தார் 1949ல பி குமாரசாமி ராஜா தலைமையில அமைச்சரவை அமைஞ்சது 1952ல முதல் பொது தேர்தல் வந்து நடைபெற்றது 1956ல மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க 1965ல மறுபடியும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது 1967ல வந்து சி என் அண்ணாதுரை தலைமையின் கீழ திமுக அரசாங்கம் வந்து அமைக்கப்பட்டது 1969ல அண்ணாதுரை காலமாயிட்டாரு அதே வருஷம் மு கருணாநிதி வந்து மாநிலத்தோட முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு 1972ல வந்து அஇஅதிமுக வந்து எம்ஜிஆரால நிறுவப்பட்டது 1974ல மாநில தன்னாட்சி தீர்மானம் வந்து சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டது சோ இதெல்லாமே முக்கியமான ஆண்டுகள் இதெல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க சோ இதுக்கு முன்னாடி நம்ம அதாவது திராவிட கழகம் திராவிட இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் மறுமலர்ச்சி வந்து பார்க்க போறோம் ஏன்னா தமிழ் மறுமலர்ச்சி வந்ததுக்கு அப்புறம்தான் அரசியல் கட்சிகள்லாம் வந்திருக்கும் சோ அந்த மறுமலர்ச்சி எப்படி வந்தது யாரால வந்தது அப்படிங்கிறதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த வரலாற்று வளர்ச்சி நிகழ்வை வந்து இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது சோ அச்சு தொழில்நுட்பத்தோட வருகை சோ தமிழ் மறுமலர்ச்சி எப்படி வந்திருக்கும் அப்படின்னா முத தமிழ் புத்தகங்கள் வந்து வெளிவந்திருக்கணும் தமிழ் இலக்கியங்களை பத்தி ஆராய்ச்சி நடத்திருக்கணும் சோ அதுக்கு அடித்தளமா இருந்ததுதான் இந்த அச்சு தொழில்நுட்பத்தோட வருகை ஐரோப்பிய மொழிகளை தவிர அச்சு ஏரிய மொழிகள்ல முதல் மொழி வந்து தமிழ் மொழி தான் சோ ஃபர்ஸ்ட் வெளியிடப்பட்ட புத்தகம் வந்து 1578ல தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற தமிழ் புத்தகம் வந்து கோவாவில வெளியிடப்பட்டது 1709ல முழுமையான அச்சகம் வந்து சீகன் பால்கு அப்படிங்கிறவரால தரங்கம்பாடியில நிறுவப்பட்டது இதுக்கப்புறம்தான் நிறைய நூல்கள் வந்து வெளியிடப்பட்டது அதுல முக்கியமானது திருக்குறள் வந்து 1812 வெளியிடப்பட்டது தமிழ் மொழிகளோட வளர்ச்சிக்கு அதாவது தமிழ் நூல்களோட பதிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தவங்க சி வை தாமோதரனாரும் உ வே சாமிநாதரும் தான் இவங்க ரெண்டு பேரும் தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாவே இந்த வேலையை தான் பண்ணாங்க சி வை தாமோதரனார் வந்து பனையோலைகள்ல எழுதப்பட்டிருந்த தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பிச்சாரு இவர் பதிப்பிச்ச நூல்கள் வந்து தொல்காப்பியம் வீரசோழியம் வீரசோழியம் அப்படிங்கறதும் ஒரு இலக்கண நூல் தான் இதை எழுதுனது யாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இறையனார் அகப்பொருள் இலக்கண விளக்கம் கலித்தொகை மற்றும் சூளாமணி அதே மாதிரி ஊவே சாமிநாதர் பதிப்பித்த நூல்கள் வந்து சீவக சிந்தாமணி சோ இந்த இயரும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க சீவக சிந்தாமணி வந்து 1887ல பதிப்பிச்சிருக்காங்க பத்து பாட்டு வந்து 1889ல சிலப்பதிகாரம் 1892ல பதிப்பிச்சிருக்காங்க புறநானூரும் 1894 புறப்பொருள் வெண்பாமாலை வந்து 1895ல பதிப்பிச்சிருக்காங்க மணிமேகலைய 1898லயும்
ஐங்குறுநூறு வந்து 1903 பதிச்சிருக்காங்க. பதிற்றுப்பத்தை வந்து 1904 வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த நூல் எந்தெந்த ஆண்டுகளில் பதிப்பிச்சு வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவிய எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். அதாவது தென்னிந்திய மொழிகள் எல்லாமே ஒரு தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சேர்ந்தவை, இது வந்து இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை அப்படிங்கிற ஒரு புது கோட்பாட்டை வந்து முன்வைக்கிறாரு. இதே கோட்பாட்டை ராபர்ட் கால்டுவெல்லும் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற தன்னோட புத்தகத்துல இதே கோட்பாட்டை முன்வைக்கிறார். அதாவது தென்னிந்திய மொழிகள் எல்லாமே ஒரு தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அப்படிங்கிறத இவரும் முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து தமிழ் மறுமலர்ச்சி தான். இந்த தமிழ் மறுமலர்ச்சி அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாமே பி சுந்தரனாரால எழுதப்பட்ட மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து பாடல மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் வந்து எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணணும். அடுத்து ராமலிங்க அடிகளார் என்ன பண்ணாருன்னா இந்து சமய பழமைவாதத்தை வந்து கேள்விக்குள்ளாக்குனாரு. அதே மாதிரி ஆபிரகாம் பண்டிதர் வந்து தமிழ் இசைக்கு வந்து சிறப்பு செஞ்சதோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டாரு. பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க காலம் முன்னோடியான எம் சிங்காரவேலர் வந்து காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார். ஸோ ஃபர்ஸ்ட் பொது உடைமைவாதம் அப்படிங்கறத கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா எம் சிங்காரவேலர் தான். அதே மாதிரி அயோத்தியதாச பண்டிதரும் பெரியார் ஈவே ராமசாமியும் சமூக ரீதியான உரிமைகள் மறுக்கப்பட்ட மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரோட உரிமைக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிச்சாங்க. இப்போ தமிழ் மொழி அதாவது தமிழ் மறுமலர்ச்சிக்கு யாரெல்லாம் பங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பரிதிமார் கலைஞர். இவரோட இயற்பெயர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறது தான். இவர் மதுரையில பிறந்திருக்காரு. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில தமிழ் பேராசிரியரா வேலை பார்த்திருக்காரு. தமிழ் மொழி மீது சமஸ்கிருதம் கொண்டு வந்து செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர்கள்ல இவரும் ஒருத்தர். அதாவது முதல் தமிழ் மொழியில நிறைய இடையிலடையில வடமொழி கலப்பு வந்து அதிகமா இருந்தது. அதை வந்து நீக்கி தனித்தமிழ், அதாவது தூய தமிழை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவரோட நோக்கமா இருந்தது. அதனால தன்னோட பேரை வந்து பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. சென்னை பல்கலைக்கழகம் வந்து தமிழை ஒரு வட்டார மொழி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது ஒரு செம்மொழி அப்படின்னு ஃபர்ஸ்ட் வாதாடியவர் வந்து இவர் தான். இலக்கிய மாதிரிகள்ல வந்து 16 வரி செயல் வடிவத்தை வந்து தமிழுக்கு அறிமுகம் செஞ்சவர் பரிதிமார் கலைஞர். அடுத்து மறைமலையாடிகள். மறைமலையாடிகள் வந்து தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி தனித்தமிழ் இயக்கத்தை வந்து உருவாக்கியவர் வந்து மறைமலையடிகள் தான். இவர் வந்து சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு இதுக்கு வந்து விளக்க உரை எழுதியிருக்காரு. சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற பத்திரிகையில பணிபுரிஞ்சிருக்காரு. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில தமிழ் ஆசிரியரா பல ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்காரு. பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர் மறைமலையடிகள். தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியது வந்து 1916 அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. எக்ஸாக்டா இந்த எண்ணு சொல்லலாம், இந்த இயர்ல ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மறைமலை அடிகளாரோட மகள் தான் நீலாம்பிகை. இந்த இயக்கம் வந்து உருவாக்கப்பட்டதுல முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. இவரோட இயற்பெயர் வந்து வேதாச்சலம். ஸோ வேதாச்சலம் அப்படிங்கிற பெயரை வந்து அவர் தூய தமிழ்ல மறைமலை அடிகள் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. இவரோட செய்தித்தாள் அதாவது ஞான சாகரம் அப்படிங்கிற பத்திரிகைய அறிவு கடல் அப்படின்னு மாற்றம் செஞ்சுக்கிட்டாரு. அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற நிறுவனத்தை பொதுநிலை கழகம் அப்படின்னு தமிழ்ல பெயர் மாத்திக்கிட்டாரு. இவரோட மகளான நீலாம்பிகை வந்து தமிழ் சொற்களடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்திருக்காங்க. இந்த இயக்கம் வந்து பிற்காலத்துல தமிழ் சமூகத்தில இருந்த பிராமணிய மற்றும் சமஸ்கிருத மரபுகளை எதிர்கொண்ட சமூக இயக்கங்களுக்கு வழிவகுத்திருக்கு. இதுக்கப்புறம் தான் திராவிட இயக்கத்தோட எழுச்சி. 1911 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பிராமணர்களோட சதவீதம் 3% தான். இதே பிராமணர் அல்லாதவர்களோட சதவீதம் வந்து 90%. ஆனா இந்த கணக்கெடுப்பின்படி நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த 3% பிராமணர்கள் வந்து பட்டப்படிப்பு படிச்சவங்களோட எண்ணிக்கை 4074. ஆனா இந்த 90% பிராமணர் அல்லாதவங்க கிட்ட
பட்டப்படிப்பு படிச்சவங்களோட எண்ணிக்கை வெறும் 1035 தான். ஸோ எதுக்கு இந்த 8 தள்ளு வருது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த புள்ளி விவரத்தை வந்து கொடுத்தவர் யாரு அப்படின்னா, 1913 ஆளுநரின் செயற்குழு உறுப்பினரான சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்ட். இவர் அளித்த புள்ளி விவரமும் இதை தான் மெய்ப்பிக்குது. ஸோ இது கரெக்ட் தான். மக்கள் தொகையில வெறும் 3% பேர் தான் பிராமணர்கள் அப்படிங்கிறத மெய்ப்பிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சென்னை மாகாணம் ஃபர்ஸ்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஆங்கிலேயரோட அரசியல் நிர்வாக தேவைக்காக தான் இந்த சென்னை மாகாணம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது. சென்னை மாகாணம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1801. இந்த திராவிடன் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு அறிஞர்கள் மற்றும் தமிழர் அல்லாதோர், அதாவது ஆரியரா இல்லாம தமிழ் பேசுறவங்கள மட்டும் குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் திராவிடன். ஸோ இதை எப்படி சிம்பிளா சொல்லலாம்னா, பிராமணர்கள் எல்லாம் ஆரியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அதாவது வடமொழி நாகரிகத்தோட பாதுகாவலர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பிராமணர் அல்லாதவங்க தமிழ் பேசக்கூடிய எல்லாருமே வந்து திராவிடர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. 1912 சி நடேசனார் அப்படிங்கிற டாக்டர் வந்துட்டு மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்குறார். இதுதான் பின்னால மதராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு மாறிச்சு. திருவல்லிக்கேணியில வந்துட்டு ஜூலை 1916 திராவிடர் இல்லம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு தங்கும் விடுதியை வந்து இவர் நிறுவறார். ஸோ அந்த தமிழ் மொழி மீது பற்று கொண்ட மேலை நாட்டவர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தமிழ் ஆர்வலர்களால் எல்லிஸ் வந்து தமிழை நேசிப்பவராகவும் வள்ளுவரோட குரலை மிகவும் விரும்புபவராகவும் கருதப்பட்டார். அதே மாதிரி இவர் கால்டுவெல் வந்துட்டு இங்கிலாந்துல பிறந்தாலும் இங்கிலாந்துல வந்து 7 May 1814 பிறந்திருக்கார். ஆனா தமிழ் மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதி கொடைக்கானல்ல தங்கியிருந்திருக்காரு. கொடைக்கானல்ல 28 பிறந்திருக்காரு. 1837 ஜேம்ஸ் பிரின்சிபே அப்படிங்கிறவங்களோட இன்னும் சில நண்பர்கள் சேர்ந்து பிராமண மூல ஆவணங்கள் மற்றும் தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வுகளை நடத்துறாங்க. 1852 கங்காலு லக்ஷ்மி நரேஸ் அப்படிங்கிறவர் வந்து சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு அமைப்பை வந்து தொடங்குறார். அடுத்து தமிழ்நாட்டின் தொழிலாளர் இயக்கங்கள். ஸோ திராவிட கட்சிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்தது வந்து தொழிலாளர்களோட இயக்கங்கள் தான். அதுல முக்கியமா பங்காற்றினவங்க வந்து மா சிங்காரவேலரும் திருவிக்காவும். 1818 இந்தியாவின் முதல் தொழில் சங்கம் வந்து சென்னை தொழிலாளர் சங்கம். இது வந்து 1818 உருவாக்கப்பட்டது. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தோட முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில நடைபெற்றது. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகள்ல ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் மா சிங்காரவேலர். இவர் வந்து 1923 முதன் முதலா மே தின விழாவை ஏற்பாடு செய்தவரும் இவர் தான். அது மட்டும் இல்லாம தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகையையும் வெளியிட்டாரு. மறைமலை அடிகளோட தனித்தமிழ் இயக்கம், பெரியாரோட மொழி சீர்திருத்தம் மற்றும் தமிழிசை இயக்கம், இதெல்லாமே வந்து தமிழ் மொழிக்கு வலு சேர்த்தது. ஆபிரகாம் பண்டிதர் வந்து தமிழ் இசை வரலாற்றை முறையா கற்றாய்ந்து பழந்தமிழர் இசை முறைய மீட்டுருவாக்கம் செய்ய முயற்சி பண்ணாரு. 1912 தஞ்சாவூர்ல சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்குறாரு. இதுதான் தமிழ் இசை இயக்கத்தோட கருமூலமானது. தமிழ் இசையோட நிலை குறித்து விவாதிக்க 1943 முதல் தமிழ் இசை மாநாடு வந்து நடத்தப்பட்டது. அடுத்து பெண்களுக்கான இயக்கங்கள்னு பார்த்துட்டோம்னா, தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கம், அப்புறம் அகில இந்திய பெண்கள் மாநாடு, இதெல்லாமே முக்கியமானது. இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிறது வந்து 1917 அன்னி பெசன்ட், அப்புறம் ஜினராஜ தாசா அப்படிங்கிறவங்க, அப்புறம் மார்க்ரெட் கசின்ஸ் இவங்கனால சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பட்டது. ஸோ இந்திய பெண்கள் சங்கம் வந்து தொடங்கிய இடம் வந்து சென்னை அடையாறு. எந்த ஆண்டு அப்படின்னா 1917 ஓகேங்களா. அடுத்து இந்திய பெண்கள் சங்கம் வந்து பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்காக 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது. அப்புறம் தேவதாசி முறையை ஒழிக்கதற்கான சட்டம் வந்து இயற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து
போராடினாரு. மகராஸ் தேவதாசி சட்டம் 1947, அதாவது அர்ப்பணிப்பை தடுத்தல் அப்படிங்கிற சட்டத்தை இயற்றினாங்க. 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் வந்து சென்னை மாகாணத்துல இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது அப்படிங்கிற மசோதாவை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த தேவதாசி முறையில வந்துட்டு கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பொட்டு கட்டும் சடங்கு நடத்துறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமா இருந்தது. இது வந்து பெண்கள் கோயிலுக்காக மட்டும் இல்லாம வேற விதமா அடிமையா தப்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெண்களை. சோ அந்த பெண்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மசோதா வந்து சட்டமா மாறதுக்கு 15 ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம். சோ இங்க இருந்துதான் நம்மளோட அரசியல் கட்சிகளோட வளர்ச்சி வந்து ஆரம்பிக்குது. 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர் பி டி தியாகராயர், டி எம் நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மன் இவங்க உட்பட 30 வந்து பிராமணர் அல்லாத தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைந்தாங்க. 1916 டிசம்பர்ல விக்டோரியா பொது அரங்கில ஒரு கூட்டம் நடக்குது. அங்க பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வந்து வெளியிடப்படுது. சோ பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்னன்னா 1916 டிசம்பர். ஓகேங்களா, இந்த நல உரிமை சங்கம் வந்துட்டு 3 பத்திரிகைகளை வெளியிட்டது. தமிழ்ல திராவிடன், ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ், தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிராமணர் அல்லாத அறிக்கையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆங்கில அரசின் உண்மையான நீதி மேலும் வாய்ப்புகளுக்கான சமத்துவம் அப்படிங்கிற ஆங்கில கொள்கையின்படி நடைபெறும் அரசே இந்தியர் நலனுக்காக உகந்தது அப்படின்னு வாதிட்டு, நாங்கள் ஆங்கிலேய அரசை ஆழமாக நேசிக்கிறோம், விசுவாசத்துடன் பற்று கொண்டுள்ளோம் அப்படின்னு அறிவிச்சது. அடுத்து மாண்டேகு செம்ஃபோர்டு சீர்திருத்தங்களோட அடிப்படையில 1920 முதல் தேர்தல் வந்து நடந்தது. நமக்கு தெரியும், 1920 நடந்த முதல் தேர்தல்ல நீதி கட்சி தான் தேர்தல்ல வெற்றி பெற்றது. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது தான் தன்னோட பத்திரிகையான ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுல இருந்து நீதி கட்சி அப்படிங்கிற பெயருக்கு வந்திருக்கும். ஸோ நீதி கட்சி தான் ஃபர்ஸ்ட் நடந்த தேர்தல், அதாவது 1920 நடந்த தேர்தலில் வெற்றி பெறுது. இந்தியாவோட முதல் அமைச்சரவையை சென்னையில் யார் அமைக்கிறாங்கன்னா ஏ சுப்பராயலு அப்படிங்கிறவர் சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராகிறார். நீதி கட்சி கீழ் இருந்த சட்டமன்றம் தான் முதன் முதலாக தேர்தலில் அரசியலில் வந்து பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பெண்கள் தேர்தலில் நீதி கட்சி இருக்கும்போதே பங்கேற்றுக்கிட்டாங்க, அதாவது 1921 அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதன் மூலயமா 1926 முத்துலட்சுமி அம்மையார் வந்து இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நீதி கட்சி வந்து என்னென்ன நலன்கள்லாம் வந்துட்டு மக்களுக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 வகுப்பு வாரி அரசாணைகள் வந்து இயற்றப்பட்டது. 1921 1922 2 வகுப்பு வாரி அரசாணைகள் வந்து கொண்டு வந்தாங்க. 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைச்சது. இந்த முறையை பின்பற்றி தான் பிரிட்டிஷ் இந்திய அரசு வந்து 1929 பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது. ஸோ பணியாளர் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1926, பொது பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1929. ஸோ ரெண்டுத்தையுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீதி கட்சி வந்து 1926 இந்து சமய அறநிலை சட்டத்தை வந்து இயற்றியது. அதே மாதிரி மதிய உணவு திட்டத்தை வந்து பரிசோதனை முறையில கொண்டு வந்தாங்க. மிராசுதார் முறை ஒழிக்கப்பட்டதோட 1923 நீர்ப்பாசன திட்டங்களும் உருவாக்கப்பட்டது. இவங்களோட ஆட்சி காலத்துலதான் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் ஆந்திரா பல்கலைக்கழகமும் உருவாக்கப்பட்டது. அடுத்து சுயமரியாதை இயக்கம். பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை அப்படின்னு பிரகடனம் செஞ்சது இந்த அமைப்பு. சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மைய பொருளா இருந்தது வந்து இனம் அப்படிங்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. பெரியார் வந்துட்டு இந்துக்களோட பழமைவாதத்தை மட்டும் அவர் விமர்சனம் செய்யல, முஸ்லிம் பெண்களோட பர்தா அணிவது போன்ற சில பழக்கங்களையும் பெரியார் வந்து விமர்சனம் வந்து செஞ்சிருக்காரு. இஸ்லாம் சமூகத்துல சீர்திருத்த முன்முயற்சிகள் மேற்கொண்டவங்கல வந்து முக்கியமானவங்க துருக்கியை சேர்ந்த முஸ்தபா கமால் பாட்ஷா அப்படிங்கிறவரும், ஆப்கானிஸ்தானத்தை சேர்ந்த அமானுல்லா அப்படிங்கிறவரும். இவங்க ரெண்டு பேரையும் திராவிட முஸ்லிம்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பெரியார் சொன்னாரு. பெரியாரை பத்தி பார்த்தலாம். பெரியார் தான் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர்.
இவர் வந்து ஈரோட்ல சேர்ந்த ஈரோட்டை சேர்ந்தவர் நமக்கு தெரியும். இவர் வந்து செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் மற்றும் சின்னத்தாய் அம்மாள் ஆகியோரோட பையன். ஈரோட்டின் நகரசபை தலைவராக பதவி வகிச்சிருக்காரு 1918 1919 வரைக்கும். ஈரோட்டின் நகரசபை தலைவராக பதவி வகிச்சிருக்காரு. 1917 அப்புறமா பிராமணர் அல்லாத நீதி கட்சியின் எழுச்சிக்கு பின்னர் சி ராஜாஜியின் முன்னாள் முன்முயற்சியின் பெரியார் மற்றும் பி வரதராஜலு போன்ற பிராமணர் அல்லாத தலைவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில சேர்க்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டம், அப்புறம் வந்துட்டு வைக்கம் போராட்டம் இதெல்லாமே நடந்திருக்கும். இவர் கள்ளுக்கடை மறியலுக்கு வந்து எதிர்த்து தன்னோட 500 தென்னை மரங்களை வந்து வெட்டியிருப்பாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட செயலாளராகவும் தலைவராகவும் இவர் பொறுப்பு வகித்திருக்காரு. வைக்கம் அதாவது திருவாங்கூர் சமஸ்தானத்துல ஒரு சுதேசி அரசு, தற்போதைய கேரள மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரம், இந்த இடத்துல போராட்டம் வந்து நடந்திருக்கும். சோ அங்க பெரும் பங்கு வகிச்சாரு. இந்த வைக்கம் போராட்டத்துல பெரும் பங்கு வச்ச இன்னொருத்தர் யாருன்னா மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப். இவரை பத்தி நம்ம ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். இந்த ஜார்ஜ் ஜோசப்ப வந்து மக்கள் எப்படி அழைச்சாங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ பெரியார் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை, அந்த குருகுலத்தை நடத்தினது யாரு அப்படின்னா பிவி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரு. சோ இந்த குருகுலம் வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து நிதி வாங்கி தான் நடத்திப்பாங்க. இருந்தாலும் அந்த குருகுலத்திலும் சாதி அடிப்படையில பாகுபாடு நடக்கும், அதை வந்து பெரியார் கண்டுகிறாரு. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர்றதுனால 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறி அதே வருஷம் சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. 1929 செங்கல்பட்டுல முதலாவது சுயமரியாதை மாநாடு வந்து நடத்தப்பட்டது. சோ இவங்களோட பத்திரிகைகள் பார்த்துட்டோம்னா குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை 1925, ரிவோல்ட்டுங்கிறது 1928, அப்புறம் புரட்சி அப்படிங்கிற பத்திரிகை 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை அப்படிங்கிற பத்திரிகை வந்து 1935. இந்த மாதிரி பல செய்தித்தாள்களை வந்து பெரியார் வந்து தொடங்குறாரு. இருந்தாலும் சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து குடியரசுதான். அது மட்டும் இல்லாம சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனைப்பெயர்ல பல கட்டுரைகளையும் எழுதிட்டு வர்றாரு. இவர் நிறைய வெளிநாடுகளுக்கு வந்து பயணம் பண்ணியிருப்பாரு. சிங்கப்பூர், மலேசியா, எகிப்து, சோவியத் ரஷ்யா, அப்புறம் வந்து கிரீஸ், துருக்கி, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுகல், இந்த இடங்களுக்கு எல்லாமே பயணம் பண்ணியிருப்பாரு. பர்மாவுக்கு வந்து 1954 பயணம் பண்றாரு. எதுக்கு அப்படின்னா புத்தரோட 2500 பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்வதற்காக பர்மாக்கு போயிருக்காரு. சோ அந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1954. ஏன்னா இது வந்து காரணங்கள் கூற்றுகளை வந்து கேட்கலாம். பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி மத சிங்காரவேலர். சோ பொது உடைமை அப்படின்னு வந்தாவே நமக்கு மா சிங்காரவேலர் தான் ஞாபகம் வரணும். அவர் கூட பெரியார் வந்து நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். அதே மாதிரி பி ஆர் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூலை, அந்த நூல் வெளிவந்த உடனே தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கார். எந்த வருஷம்னா 1936. பி ஆர் அம்பேத்கர் அவர்களோட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி கோரிக்கைய பெரியாரும் ஆதரிச்சிருக்காரு. இவர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டமும் பண்ணியிருக்காரு. சோ 1937 ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்திருக்கும், அந்த போராட்டத்துல கலந்துகிட்டாரு. தமிழ்நாட்டு அரசியல மிக பெரும் தாக்கத்தை வந்து இது ஏற்பட்டுச்சு. நீதிக்கு அந்த அப்போ வந்து அரஸ்ட் பண்ணி சிறையில இருந்திருப்பாரு. அந்த சிறையில இருக்கும் போது நீதி கட்சியோட தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்தோட சேர்ந்தது. அதுக்கு பேர் தான் திராவிடர் கழகம். சோ நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்து 1944 திராவிடர் கழகம் அப்படின்னு ஒரு புது பெயர் வந்து சூட்டப்பட்டது. 1989 தமிழ்நாடு இந்து மறுசுரிமை சட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரா இருந்த ராஜாஜி வந்து பள்ளி குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி முறை, அதாவது குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த குலக்கல்வி திட்டத்தின் அடிப்படையில், அதாவது ஜாதி அடிப்படையிலான கல்வி முறை, அவங்க அப்பா என்ன வேலை பார்த்தாரோ அதே தொழில் வந்து குழந்தைங்களுக்கும் கத்துக் கொடுக்கப்படும். சோ இதை வந்து பெரியார் எதிர்க்கிறாங்க. சோ எதிர்த்ததுனால மறுபடியும் இந்த ராஜாஜி அரசு வந்து பதவி விலக வேண்டி வருது. அதுக்கப்புறம் முதலமைச்சரானவர் வந்து கு காமராஜர். இவர் வந்து சென்னை மாநிலத்தோட முதலமைச்சர் ஆகிறாரு. பெரியார் வந்து தன்னுடைய 94 வயதுல 1973 இயற்கை எழுதிடுறாரு. இவரோட உடல் வந்து பெரியார் திடல், சென்னை பெரியார் திடல்ல நல்லடக்கம் செய்யப்படுது. அடுத்து
சமயம் என்றால் நீங்கள் பெரியார் சொன்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் அப்படின்னு உறுதிப்பட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும், அதுக்கு பதிலாக திருக்குறள்ல இருந்து எடுத்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் வந்து பெண் ஏன் அடிமையாகிறாள் அப்படிங்கிற நூல் தான். 15 ஆண்டுகள்ல 23 முறை சிறைக்கு போனதுனால பெரியார் வந்து சிறை பறவை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 1938 ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல சிறையில் அடைக்கப்பட்ட போது அவர் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்புறம் பெண்கள் மாநாட்டுலதான் ஈவே ராமசாமிக்கு வந்து இந்த பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்பட்டது. பெரியாரோட நாளேடுகளான குடியரசு, புரட்சி, அப்புறம் விடுதலை, இதெல்லாமே சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில பிரச்சாரம் செய்தது. 1944 சேலம் மாநாட்டுலதான் இந்த சேலம் மாநாட்டுல வந்து பெரியாரோட தளபதியாகிவிட்ட திறமையான சொற்பொழிவாளரான சி என் அண்ணாதுரை வந்து நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றி தர்றாரு. அப்புறம் பெரியார் வந்து திராவிட நாடு அப்படிங்கிற மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு வேணும் அப்படின்னு வாதிட்டாரு. திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு முழக்கமும் விட்டாரு. ஸோ 1944 சேலத்துலதான் இந்த மாநாடு நடந்திருக்கு. சேலம் மாநாட்டுலதான் நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாத்திருக்காங்க. 1939 வந்து இந்தியா இரண்டாம் உலக போர்ல ஆங்கிலேயர் அரசாங்கத்தால ஈடுபடுத்தப்படுவதை விரும்பாத காங்கிரஸ் அரசு வந்து அமைச்சரவையா பதவி துறந்தது. 1949 திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணாதுரை ஆரம்பிச்சாரு. ஸோ அண்ணாதுரை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை 1949 ஆரம்பிச்சிருக்காரு. 1951 உச்ச நீதிமன்றமானது உயர்கல்வியில சாதிவாரி இடஒதுக்கீட்டை உடைத்து எரிந்தது. 1965 ஜனவரி மாதம் 26 வந்து இந்திய அரசு அமைப்பு சட்டத்தின் உறுப்பு 313 படி இந்தி மொழி வந்து அலுவலக மொழியாக ஆக்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்தி வந்து எப்போ அலுவலக மொழி, அதாவது இந்தியாவுக்கான மொழியா ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1965 ஜனவரி மாதம் 26 இதை வந்து அண்ணாதுரை வந்து எதிர்க்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த நாள், அதாவது 1965 ஜனவரி 26 வந்து திமுக வந்து துக்க தினமா அனுசரிக்குது. அடுத்து இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் வந்து தாத்தா அப்படின்னு பரவலா அறியப்படுறாரு. இவர் வந்து 1859 காஞ்சிபுரத்துல பிறக்கிறார். இவரோட தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் இந்த மாதிரியான பட்டங்கள் இவருக்கு கிடைக்குது. அவரது சுயசரிதையான ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிறது வந்து 1939 வெளியிடப்பட்டது. ஸோ இரட்டைமலை சீனிவாசனோட சுயசரிதை என்ன அப்படின்னா ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிறது தான். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை இவர் வந்து உருவாக்குறாரு. தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளை சந்திக்கிற இரட்டைமலை சீனிவாசன் அவரோட நெருக்கமாகிறாரு. 1923 சென்னை சென்னை மாகாண சட்டசபையோட உறுப்பினர் ஆகிறார். B.R. அம்பேத்கரோட நெருக்கமானவரா இவர் இருக்காரு. லண்டன்ல 1930 மற்றும் 1931 நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேசை மாநாடுகள்ல இவர் கலந்துக்கிறார். 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டவர்கள்ல இவரும் ஒருத்தர். அடுத்த மயிலை சின்னத்தம்பி ராஜா. இவர் வந்து MC ராஜா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்கள்ல முக்கியமானவர். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை, அதாவது நீதி கட்சி உருவாக்கியவர்கள்ல இவரும் ஒருத்தர். சென்னை மாகாணத்துல ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் இவர் தான். இவர் வந்து ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் எனும் வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தாரு. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கி அதோட தலைவரா நீண்ட காலம் பணியாற்றினார். இப்ப வந்து சென்னை, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் யார் முதலமைச்சரா இருந்தாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் யார் யாரெல்லாம் முதலமைச்சர்களா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
முதலமைச்சரானவர் நம்ம பார்த்தோம் சுப்பராயலு. சோ நீதி கட்சி வந்து 1920ல வெற்றி பெற்றதுன்னு பார்த்தோமா. சோ அதோட முதலமைச்சர் வந்து ஏ சுப்பராயலு. இவருக்கு அப்புறம் பனங்கல் ராஜா வந்து முதலமைச்சரா இருப்பாரு. மறுபடியும் பி சுப்பராயன் அப்படிங்கிறவரு முதலமைச்சரா இருப்பார். ஃபோர்த்தா வந்து முனுசாமி, அப்புறம் பொப்புளி ராஜா, பி டி ராசன் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. இதுல முக்கியமான வருஷங்கள் மட்டும் பாத்துக்கலாம். 1937 to 39 வரைக்கும் ராஜாஜி வந்து, அது ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு வந்து அமைச்சரவையா அமைச்சது. இது இதுக்கப்புறம் வந்து அவங்க பதவி விலகிட்டாங்க இல்லையா. ஸோ பதவி விலகினதுக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசு வந்து மாநில ஆளுநரோட கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருடம் 1946 அக்டோபர் 20 April 30 வரைக்கும் கவர்னர் ஆட்சி வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1946-47 டி பிரகாசம் வந்துட்டு முதலமைச்சராக இருந்திருக்காரு. சுதந்திரம் அடைஞ்சப்போ 1947 யார் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அப்படின்னா ஓபி ராமசாமி வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ முதலமைச்சர் தேர்தல் நடைமுறைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் முதலமைச்சரானவர் வந்து பி எஸ் குமாரசாமி ராஜா. அதுக்கப்புறம் ராஜாஜி முதலமைச்சர் இருக்காரு 1952 1954 வரைக்கும். ராஜாஜி இல்லாததுக்கு அப்புறமா தொடர்ந்து 3 வந்து காமராஜர் வந்து முதலமைச்சராக இருக்கார். ஸோ காமராஜரோட பீரியட் வந்து பார்த்துட்டோம்னா 1954 1963 வரைக்கும் ஓகேங்களா. காமராஜருக்கு அப்புறம் பக்த வக்சலம், அதுக்கப்புறம் சி என் அண்ணாதுரை. ஸோ அண்ணாதுரையோட பீரியட் வந்து 1967 to 69. அண்ணாதுரை இறந்ததுக்கு அப்புறமா கருணாநிதி 2 தொடர்ந்து முதலமைச்சராக இருக்காரு. அதுக்கப்புறம் 1977 to 1987 வரைக்கும் 10 எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கார். அதுக்கப்புறம் முதலமைச்சரான முதல் பெண்மணின்னு பார்த்துட்டோம்னா ஜானகி ராமச்சந்திரன். இவங்க வந்து 1988 முதலமைச்சராக இருக்காங்க. அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் மாறி மாறி முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பழனிசாமி அவர்கள் வந்து February 2017 முதலமைச்சராக இருந்துட்டு வர்றார். இப்போ ராஜாஜியோட ஆட்சியிலிருந்து பார்ப்போம். ராஜாஜியோட ஆட்சி 1952 to 1954. ஸோ சென்னை மாகாணத்தோட முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையை வழிநடத்தியவர் வந்து ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிறவர் தான். இவர் தான் குலக்கல்வி அப்படிங்கிற புதிய தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. ஸோ இதனால நிறைய பிரச்சனைகள் வருது, அதாவது இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளையும் வந்து கொண்டு வர்றதுனால இவர் வந்து பதவி விலகிடுறாரு. அதுக்கப்புறம் காமராஜர் வந்து 1954 to 1963 வரைக்கும் ஆட்சி பண்றாரு, தொடர்ந்து 3. இவர் வந்ததுக்கு அப்புறம் குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கிறாரு, பள்ளிகளோட எண்ணிக்கையை வந்து அதிகமாக்குறாரு, பல அணைகளை கட்டி நீர்ப்பாசன வசதியை உயர்த்துறாரு, அப்புறம் நிறைய தொழிற்பேட்டைகளை உருவாக்குறாரு. இதன் மூலமா மாநிலத்துல வியக்கத்தக்க அளவுல தொழில் வளர்ச்சி வந்து உறுதி செய்யறாரு. 7 கிராமப்புற குழந்தைகளுக்கு வந்து கல்வி பெற செஞ்சாரு. இவர் குழந்தைகளுக்கு வந்து மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. ஆனா மதிய உணவு திட்டத்தை சோதனை முறையில அறிமுகப்படுத்தியவங்க யாரு, நீதி கட்சி இருக்கும் போது அறிமுகப்படுத்திருப்பாங்க. இவர் வந்து பர்மனண்டாவே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திடுறாரு. அடுத்து திராவிட கட்சிகளோட ஆட்சி அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1967 பொது தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி வந்து தோற்கடிக்கப்பட்டு திமுக வந்து வெற்றி பெற்று சி என் அண்ணாதுரை வந்து முதலமைச்சராகிறார். இவர் வந்து பார்த்துட்டோம்னா 1969 சி என் அண்ணாதுரை வந்து அரசாங்கம் மெட்ராஸ் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்தாங்க. ஸோ மெட்ராஸ் வந்து எப்போ தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா 1969. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. 1956 தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது மூலயமா சென்னை மாகாணத்திலிருந்து மலையாள பகுதிகள் எல்லாம் கேரளாவுக்கும், தெலுங்கு பகுதிகள் வந்து ஆந்திராவுக்கும், கன்னட பகுதிகள் வந்து மைசூர் மாநிலத்துக்கும் மாற்றப்பட்டது. இந்த மாதிரி தான் சென்னை மாகாணம் வந்து தமிழர்களோட மாகாணமாக உருவாச்சு. காமராஜர் தான் ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ சி என் அண்ணாதுரை வந்து என்னென்ன நல்லதுகள்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்துட்டோம்னா 75 miles தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை வந்து தேசியமயமாக்குனாங்க ஓகேங்களா. அதே மாதிரி அனைத்து சாதி ஏழை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு கொடுத்தாங்க. 2 உலக தமிழ் மாநாடு வந்து நடத்தப்பட்டது.
தமிழக ஏழை மக்களுக்கு வந்து மானிய விலையில அரிசி வந்து வழங்கப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பின்னாடி திராவிட ஆட்சி. ஸோ கடந்த 62 ஆண்டுகளாக தமிழகத்தை வந்து திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிட்டும் வர்றாங்க. 1957 ஆண்டு திமுக தேர்தல் அரசியல்ல நுழைய தீர்மானித்தது. சிஎன் அண்ணாதுரை வந்து முதன் முறையா மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதாவது 1 கோடி அரிசி 1 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாதுரை வந்து சிறிது காலம் தான் ஆட்சி பண்ணார். அதாவது 67 to 69 வரைக்கும் தான் ஆட்சி பண்ணாரு. இருந்த போதும் சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணதும், திருமண சட்டத்தை இயற்றியதும், மத்திய அரசாங்கத்தோட மும்மொழி கொள்கையை எதிர்த்து தமிழகத்துல இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தியதும் நடைமுறைப்படுத்தியதும் இவரோட குறிப்பிடத்தக்க சாதனைகள் அப்படின்னு சொல்றாங்க. 1972 ஆண்டு எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 1977 ஆண்டு நடந்த தேர்தலில் ஆட்சியை பிடித்து அதுக்கப்புறம் அவர் இறந்து போற வரைக்கும் 1987 வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். ஸோ எம்ஜிஆரோட ஆட்சிக்கு அப்புறமா கருணாநிதி தலைமையில திமுகவும் ஜெயலலிதா தலைமையில அஇஅதிமுகவும் மாறி மாறி ஆட்சியை பிடிச்சிட்டே வர்றாங்க இப்ப வரைக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த லெசன்ல, இந்த 2 லெசன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லா நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா நீதி கட்சியா இருக்கட்டும், சுயமரியாதை இயக்கமா இருக்கட்டும், திராவிட கட்சிகளா இருக்கட்டும், யார் யாரு எந்தெந்த பீரியட்ல முதலமைச்சர்கள் ஆனாங்க, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க ஒரு கம்ப்ளீட் நோட்ஸ் எடுத்துட்டீங்க. இந்த 2 லெசனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். க்வெஸ்சன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சு படுங்க, ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டே 15 வீடியோல நம்ம பார்க்கலாம். Thank you.